இந்த வீடியோவில் கிட்டுக்கும் கிட்டப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நிறைய பேருக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிக்க சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி போக போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எதுக்காகனா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இன்டர்வியூஸில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸில் வந்து கிட்டு அண்ட் கிட்டாக தான் வந்து ஸ்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் கூகுளில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிட் அண்ட் கிட் அப்புன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன வரும்னா, கிட் இஸ் ஏ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் அதுக்கு ஆன்சர் கொடுக்கும். கூகுளில் நீங்கள் யார்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்டாலும் கிட் இஸ் ஏ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு வாட் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா, அது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன நம்ம பார்ப்போம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னா, பிஃபோர் தட் வந்து நான் கிட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ கிட்டுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டூல் மாதிரி, அந்த அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கோடை வந்து இப்போது சர்வரில் கோடெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இப்போ அட்டரன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து லைவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ லைவில் மீன்ஸ் என்ன, சர்வரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போதுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதை டீம் வைஸாக தான் பண்ணுவாங்க. ஸோ பேக்கில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏபிஐயில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. ஃபீல்ட் மீன்ஸ் என்ன, வந்து ஒவ்வொரு மாடல்ஸும் வந்து ஒவ்வொருத்தவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ஓவராலாக வந்து ஒரு இடத்துல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து லைவில் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுறா என்னென்னா வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா, மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இதை யூஸ் பண்ணுற அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து சர்வரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கிட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை எதை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம்னா, ரெபாசிட்டரிஸ். ஸோ ரெபாசிட்டரிஸ்னால் என்னென்னா வந்து ப்ராஜெக்டெல்லாம் சோர்ஸ் கோட், நம்ம மேனேஜ் பண்ண ஒரு ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம எதில் மேனேஜ் பண்ணுவோம்னா கிட்டப்பில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ கிட் என்ன பண்ணோம்னா, கிட்டப்பில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், கஸ்டமைஸ் பண்ணி சர்வரில் நமக்கு என்ன கொடுக்கணும்னா ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ கிட்டப்புக்கு வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. பட் இதில் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டப்பும் இதில் வந்து ஃபேமஸ் நிறையா டெவலப்பர்ஸ் வந்து கிட்டப்பில் தான் எல்லா ப்ராஜெக்டாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா டெப்ளை பண்ணுவாங்க. டெப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து சர்வர்லேயே வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கோடை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம அட்டரன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஆர்டராக ஒரு ஃபீச்சர் கொண்டு வரீங்க அப்படின்னா வந்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் சர்வர் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு சேவ் பண்ணிங்கன்னா போகணும், அது வந்து அப்படியே என்ன ஆகணும்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சர்வர் சைட்லேயே நான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன கிட்டுங்கிற ஒரு டூல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஸோ வித்தோட கிட்டப் இல்லாமல் என்னால் இது பண்ண முடியாது நம்மளால் வந்து. எதுக்காகனா நம்மளோட சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் யார் ரெபாசிட்டரிஸ்னால் என்ன வந்து, இப்போ நீங்கள் கிட்டப் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கிட்டப் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரில, நீங்கள் அதில் போனீங்க. இப்போ நிறைய பேர் ப்ராஜெக்ட் வந்து கிட்டப்பில் தான் என்ன பண்ணிக்கலாம், ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி அதை நம்ம இதுலேருந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எதுக்காக ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா, கிட் மூலமாக எதாவது பண்ணுவாங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேக் எண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் என்டையர் ஃபைல்ஸே வந்து கிட்டப்பில் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹோஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து ஏதாவது கம்பெனிஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு கிட்டுக்கும் கிட்டப்புக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது வாட் இஸ் கிட்டுன்னு கேட்டாங்கன்னா, சே வெர்ஷன் கண்ட்ரோல் டு கஸ்டமைஸ் த கோடான் சர்வர் சைட்னு போட்டுக்கலாம், டு மேனேஜ் ரெபாசிட்டரி. ஸோ ரெபாசிட்டரிஸ்னால் என்னென்னா இதுதான் கிட்டப் தான். ஸோ இதோட ரெபாசிட்டரிஸ் தான் இது என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணணும் கிட்டுங்கிறது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.